ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் செகண்ட் ஏபிடி சோர்ஸ் கோட் மூலமாக அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட்லேயும் ஜேஇலையும் எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேஇ பொறுத்தவரை மெயின் பேப்பர்ஸில் 25 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ், தென் நியூமெரிக் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே 30 கொஸ்டின்ஸில் 28 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். வி டேக்கன் ஃபிசிக்ஸில் எடுத்தோம்னா 45 கொஸ்டின்ஸில் 35 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். அப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அதை அப்ரோச் பண்ணுறதுல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கும், அப்படியே ஃபார்முலா ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. அது வந்து அட்வைசபிளாக அப்படின்னு கேட்டோம்னா ஷார்ட் டைம் பீரியட், பிகாஸ் இப்போ நீட்டை எடுத்துட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆக்குபை பண்ணுற டைம் வந்து 60 செகண்ட்ஸ் தான் ஒரு கொஸ்டினுக்கு. நம்ம திடீர்னு ஒரு கொஸ்டின் எடுத்து நல்லா சால்வ் பண்ணி அது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அது மீனிங்லெஸ் ஆன்சர் கிடச்சா கூட. அப்போ ஒரு கொஸ்டினை வந்து வித்தின் 60 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜின்னு பார்த்தோம்னா ஒரு லாஜிக்கல் அப்ரோச், இல்லை ஷார்ட்கட் மெத்தட்ஸில் மூவ் ஆனால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி லாஜிக்கல் பாயிண்ட்டில் ஆன்சர் சொல்யூஷன் பண்ணுறது வித் எக்ஸாம்பிளோட இதில் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஹியர். லெட்ஸ் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ் ரைட். அந்த ப்ராடக்ட் அப்படி ரீட் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு. அவ்வளோ ப்ரெஸ் அப்ராக்சிமேட்டாக என்னென்னு சொல்கிறேன், லைக் ஒரு ரெண்டு பாலை த்ரோ, ஏபின்னு ரெண்டு பாலை த்ரோ பண்ணுறோம் வித் அந்த ஹரிசாண்டல் சைடில் வித் ஹைட், ஒரு ஹைட் பில்டிங்கிலிருந்து அது என்ன இதில் மூவ் ஆகுதுன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் 7 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடில் த்ரோ பண்ணுறோம். அந்த ரெண்டு பாலும் வந்து எர்த்தில் வந்து கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகுது, ரைட். இட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில், த டிஸ்டன்ஸ் பிட்வீன், கீழே லேண்ட் ஆகிருக்குல்ல பால் ஏஎன் பி, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஎன் பி பால் வந்து 6 மீட்டர்ஸ் செகண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நவ த கொஷின் இஸ் சிம்பிளி, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல பில்டிங், அதில் இருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக. இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்லாம் அப்ரோச் பண்ணுறது வந்து எப்பயுமே காம்ப்ளிகேட்டட். சச்ச கொஸ்டின்ஸில் ஜென்ரலாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே இம்மிடியேட்டாக அது ஃபிகர் ஓரியண்டாக ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிட்டாலே நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஃபிகர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், பில்டிங் இருக்குது, அதில் வந்து ஏபின்னு ரெண்டு பால் த்ரோ பண்ணுறாங்க ஹரிசான்டலாக, பீங் ஏங்கிற பால் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் கீழே லேண்ட் ஆகுது, பீங்கிற பால் 7 மீட்டர் லேண்ட் ஆகுது, ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 6 மீட்டர்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். வெஸ்டமா ரைட். இப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு அடுத்து என்ன ஃபார்முலா வரணுங்கிறத யோசிக்கிறத விட, இந்த ஃபஸ்ட்டு பால் ஏ ரெண்டுமே பால் ரெண்டுமே ட்ராவல் ஆகி விலாசிட்டி தான் வேரி ஆகுதே தவிர டைம் பீரியட் சேம் தான் ரெண்டுக்குமே. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டி, அதை 5 டி நம்ம சொல்லலாம். இதை பொறுத்தவங்கன்னா 7 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டி, ஸோ 7 டி சொல்லலாம். டோட்டலாக 7 டிங்கிறது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பி முடிக்க. அப்போ அந்த ஏபின்னு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏபி டிஸ்டன்ஸில் எவ்வளோ டி வரும்னா 7 டி - 5 டி பிகம்ஸ் 2 டி இதான். அப்போ அந்த 2 டி இஸ் நத்திங் பட் 6 மீட்டர். மை ரைட். ஃப்ரம் தட் டி ஈக்குவல் டு டைம் பீரியட் ஈக்குவல் டு 6 / 2 = தட் இஸ் நத்திங் பட் 3 செகண்ட்ஸ். அப்போ நமக்கு டி கிடச்சிருச்சா? அப்போ ஏற்கனவே நம்ம சம் சொல்லணும், நம்மளுக்கு வந்து 5 டின்னு வச்சுருக்கோமா, அப்போ டி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ டி ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 × 3 15 மீட்டர்ஸ். செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஏ உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர்ஸ். இவ்வளோ தான் ஆன்சர். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எப்பயுமே ஃபிசிக்ஸ் ஓரியன்டில் ப்ராப்ளமெட்டிக் சம்ஸை எல்லாமே ஃபிகர் ஓரியன்டாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டாலே நம்ம பிரெயின் ஃபாஸ்ட்டாக அவுட் பண்ணி நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி 30 செகண்ட்ஸ் டு சால்வ் சச் அ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணால் தான் ஃபிசிக்ஸில் நம்மளால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஹோப் யூ சாட்டிஸ்ஃபைட் யுவர் நீட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சம்ஸ் நிறைய டிப்ஸ் நிறைய மீட் பண்ணலாம். தேங்க்யூ.